லேடிஸ் அண்ட் குஞ்சுமோன். ஏய் என்னடா குஞ்சுமோன்ன்றா? அப்பா எத்தனை நாளைக்கு தான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனே சொல்றது? ஜென்டில்மேன் எத்த கேட்டி குஞ்சுமோனையும் கொஞ்சம் பெருசா பேசுவோமே. நல்லது தானா? ஆமா. ஆ ஓகே நல்லா இருக்கு, ஆரம்பமே நல்லா இருக்கு. அக்கா இப்போ நம்ம எதிர்காக வந்திருக்கோம் அப்படினா இங்க நடக்க போதே ஒரு பெரிய டுர்नामेंट. ஆமா. அம்மா ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க மிஸ்டர் விக்கி. ஆ இப்போ பாத்தீங்கன்னா வெச்சுங்களேன், கிரிக்கெட்னாலே செம மஜாவா இருக்கும்பா. நம்ம புள்ளைங்களுக்கு புரியற மாதிரி ஒரு மேட்டர் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அடங்காத காளி அடங்கினா அது ஜல்லிக்கட்டு, அடங்காத புள்ளைங்களுக்கு எல்லாம் புடிச்சதா கிரிக்கெட்டு. இத நான் அண்ண பாரதி அக்கா கிட்ட இருந்து கத்துக்கிறேன். இந்த மாதிரி ரைமிங்கா பேசணும்னு இந்த மாதிரி கமெண்ட்ரிய ஸ்டார்ட் பண்ணிரலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு ரெண்டு பெரிய டீம் வர போறாங்க. அவங்க யாருனா கொரோனா கோபாலும் தடுப்பூசி தனபாலும் மோதிக்க போறாங்க. கொரோனா கோபால் உன்ன கை காட்டுறானே. பொதுவா தான சொன்னேன். ஆ பொதுவா டீம் அது கிரிக்கெட் டீம். ஓகே இப்பதான் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஃபீல்ட்ல செட் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட கிரிக்கெட் அனுபவத்தை பத்தி சொல்லுங்க மிஸ்டர் வேலச்சேரி விக்கி. சின்ன வயசுல எல்லா புள்ளைங்களும் அவங்க அப்பா கிட்ட போய் படிக்க நோட்டு வேணும்னு கேப்பாங்க. ஆமாப்பா. ஆனா நான் எங்க அப்பா கிட்ட போய் அடிக்க பேட் வேணும்னு கேட்டேன். ஏ எதிர்காலமே கிரிக்கெட். ஓகே விக்கி, இன்னும் பிளேயர்ஸ் எல்லாம் இப்பதான் டாஸ் போட்டு ஜாலியா விளையாடுறாங்க. ஓகே அதுக்கு முன்னாடி இந்த பால் நீங்க வேகமா பால் போடுவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயோ நான் சின்ன வயசுல இருந்தே வேகமா போடுவேன். காலைல 4 மணிக்கு ஏஞ்சி போய் வேகமா போட்டாதான் பால் காப்பி ஆகும், கஸ்டமர் முஞ்சி ஹாப்பி ஆகும். ஏண்டா டேய், நான் கிரிக்கெட் பால பத்தி கேட்டதா, நீ பாக்கெட் பால பத்தி சொல்லுகிறியா? டேய் சரி ஓகே, தடுப்பூசி தன பால் ரெடி ஆயிட்டாரு ஃபீல்ட்ல, கொரோனா கோபால் வந்து பால் போடவும் ரெடி ஆயிட்டாரு, வேகமா போட வந்துகிட்டே இருக்கிறாரு. இப்ப தடுப்பூசி தன பால் பேட் சுத்தி வருகிட்டே பால் தாங்குது. அப்படிதான் சொல்லுவோம். இல்லால லேண்டானா அங்க இருக்கிற ஆயா மேல பால் பட்டு அது பாடி ஆயிடாது. இன்னுமாடா நிலால ஆயாக்கிறதுலாம் நம்பினு இருக்கிற. நேத்து கூட ஆயா பத்தி ஒரு ஜோக் சொன்னேன், கேக்குறியா? சொல்லு. அம்பா உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நிலால ஏன் ஆயா உக்காந்து வட சுத்து? ஏன்னா அதால நின்னு சுட முடியாது, வயசாயிச்சு இல்ல, அதான் உக்காந்து சுத்து. ஓகே இப்ப நான் திருப்பி கமிங் பேக் டு த மேட்ச். அங்க பாத்தீங்கன்னா மொத பால தூக்கி அடிச்சதுனால நம்ம கொரோனா குமார் வந்து ரொம்ப காண்டாயிட்டாரு. தடுப்பூசி தனபால பார்த்து வேகமா பால் போட வந்துகிட்டே இருக்கிறாரு. போடுற பால பார்த்தா ஸ்டம்ப் தெரிச்சிரும் நினைக்கிறேன். தெரிச்சிச்சே பால் உடனே முதல் முறையா ஒரு சொல்லுங்க போய் பால் பிடிச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க உங்க அனுபவம் சொல்லுங்க. ஓகே கமிங் பேக் டு த மேட்ச், என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்து வந்து ஒரு இந்த ஃபீல்டர் வந்து இப்போ படாத இடத்துல பட்டு பொட்டுன்னு போயிட்டாரு. அடுத்து களத்துல குதிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சவர்மா. சவர்மா சொல்லு. அதுதான்ப்பா சொல்றேன், நானும் சிக்கன் சவர்மா எழுதி வச்சுக்கிறேன். அதேதான்ப்பா நான் சொல்லிட்டு மோசமா இருக்குதுன்னு யோசிச்சு அதை போய் எழுதி வச்சுக்கிறேன். போட்டு விடுப்பா, போட்டு விடுப்பா. எதிர்க்க பால் போட ரெடி ஆயிடுகிறாரு நம்ம நாட்டுக்கோழி. ஓ நாட்டுக்கோழி? ஏன்பா விராட் கோலி தெரியாதுன்னா நாட்டுக்கோழி? ஏண்டா நம்ம நாட்டு காரணத்துக்கு ஒரு விராட் கோலி இருக்கும் போது நம்ம ஊரு காரணத்துக்கு ஒரு நாட்டுக்கோழி இருந்தா தப்பு இல்லல்ல. எப்படி சும்மா இல்லையா? இப்போ அடிச்சு தூக்கி அடிக்க போறாரு, பாத்துலே இருக்கிறோம். எப்பவுமே 2 அம்பையர் மட்டும்
அந்த தேர்ட் அம்பையர் மட்டும் ஏன் ஒளிஞ்சுன்னு ஏன்னா அவர் தான் தேர்ட் அம்பையர். அவர் எங்க நம்ம தேடினே இருக்கணும், புரியுதா? எப்படி பேர்லயே வச்சிருக்க தேர்ட் அம்பையர். இது வந்து தேர்ட் காமெடி. காமெடி வந்து தேர்ட்ல தேர்ட் காமெடி. ஓகே, இப்ப என்ன நடந்துன்னு பாத்தீங்கன்னா, வர ஒரு பிளேயரும் அவுட் ஆகி போயினேங்கிறாங்க. பிளேயர் மேல பிரச்சனையா இல்ல பிச்சுல பிரச்சனையான்னு தெரியல. கொஞ்சம் பிச்ச பத்தி சொல்லுங்களேன். பிச்ச பத்தி எல்லாம் சொன்னா அது ரொம்ப கேவலமான விஷயம். கை கால நல்லா தானே இருக்குது, இன்னமும் பிச்சை எத்துனுங்கிறானுங்க. அந்த பிச்சையை கேக்கலடா. பின்ன சுந்தர் பிச்சை பத்தியா கேட்ட? இல்ல பெருமாள் பிச்சை. ஓ, பிச்சுனா புல்தர. புல்தர புல்தரன் இவன் ஏமாத்துறான். என்ன தெரியுமா, பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு புல்தரன்னா நானும் நம்பி வீட்டுக்கு போனேன். கட்சியில கதை ஏமாத்துறான். அதாவது எப்பவுமே டென்ஷன் ஆகாது, இந்த பொண்ணே டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப என்னன்னா, ஏன் பிளேயர்ஸ் எல்லாம் சரியாவே ஆட மாட்டாங்க, என்ன விஷயம்னு தெரியல. என்னவா இருக்கும், நல்ல பாட்டு போட்டு ஆட போறாங்க. இந்த வேலச்சேரி விக்கியும் தர்மணி தர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? புழுதி வாக்கம் புஜிதா, இதை சொல்லாதன்னு சொன்னல.